இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஈரமான ரோஜாவில் வந்துட்டு நம்ம ஜீவா வந்துட்டு பயங்கர குடிபோதையில் வந்துட்டு என்னையும் காவியாவே இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்களை வந்து நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சாமியை பார்த்து கேள்வி கேட்குறது கோவிலுக்குள்ளே வராங்க. அவரோட மாமா வந்துட்டு ரொம்ப போராடுறாரு, உள்ளெல்லாம் போகக்கூடாதுடா, கோவிலுக்குள்ளே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஜீவா, வேணாம் ஜீவா அப்படின்னு சொல்லி ரொம்ப போராடுறாங்க. ஆனால் அதெல்லாம் வந்துட்டு ஜீவா காதலே விழுகலை, நான் கேட்டு தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி பிரகாரத்துக்குள்ளே போய் அங்கே உள்ளவங்களை ரகலை பண்ணுறது, தொல்லை பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் பிரியா வந்துட்டு ஜீவா இன்னுமே குடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன், நேந்தி கடனை இன்னைக்கு நான் சரி பண்ணுறேன், ஏன்னா அவர் இப்போ குடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அப்போ தான் வந்து நேத்தி கடன் நிறைவேற்றுறாங்க. ஆனால் அதுக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஜீவா இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தோம்னா அவங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நியூசன்ஸ் பிஹேவியர்லாம் ரொம்ப ரூடாக இருந்தனால ஓங்கி பலார்னு ஒரு அறையை போட்டு அவங்கள வந்துட்டு நீ இப்போ உடனே வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஆட்டோவில் ஏற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு போனோன்னா அவரை குளிக்க வச்சு லெமன் ஜூஸ்லாம் கொடுத்து அவரை போதையெல்லாம் தெளிய வச்சு இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஆனால் இவங்க அரைஞ்சது அங்கே நடந்தது எல்லாத்தையுமே தேவி, ஜே கே, ரம்யா எல்லாருமே பார்த்து ரொம்ப வந்து என்ன தான் நடக்குது இவங்க லைஃப்லன்னு தெரியலையே, இதை பற்றி அப்புறம் கவனிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் போகிறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும்போது காவ்யா வந்து எப்போவும் போல் நம்ம மாமியார் வந்துட்டு, அதாவது பார்வதி வந்துட்டு திரும்ப நீ எப்பவும் அந்த வீட்டை விட்டு போகிற அப்படின்னு சொல்லி திரும்ப 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 வந்து நோண்டிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் தான் இன்றைக்கி எபிசோடில் நடந்தது. நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.